மாஞ்சப்பழ தோலில கொழுப்பை குறைக்கிற அத்தனை குணங்கள் இருக்குதுங்க. இந்த சத்துக்களை கொண்டு நமது உடலில் உள்ள எல்டிஎல் அல்லது மோசமான கொழுப்புகளை எதிர்த்து போராடி இதயத்திற்கு செல்லும் குழாய்களில் அடைப்புகள் ஏற்படாமல் தவிர்த்திடவும் முடியுதுங்க. எனவே உங்களுடைய உணவில் ஆரஞ்சு பழ தோலை சேர்த்துக் கொள்வது கொழுப்புகளை ஓட ஓட விரட்ட முடியுங்க. அது மட்டும் இல்லாம ஆக்சிஜன் இல்லாத கிருமிகளை விரட்டுவது மட்டுமல்லாமல் ஆரோக்கியமான செல்களில் இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளும் குணத்தையும் ஆரஞ்சு பழத்தோல் இருக்குதுங்க. இதன் மூலம் புற்றுநோய் வளர்க்கும் செல்களில் முழுமையாக தவிர்க்கப்படுகிறதுங்க. எரிச்சல் இருக்குதுங்களா? நெடுங்காலமா இதய பகுதியில எரிச்சலை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா? இதுக்கும் நம்ம ஆரஞ்சு பழத்தோல் எடுத்துக்கணுங்க. ஆரஞ்சு பழத்தில் சுறுசுறுப்பான வேதிப்பொருட்கள் நெஞ்செரிச்சலில் இருந்து விடுபட உதவுவதை ஆய்வு முடிவுகள் கண்டுபிடித்திருக்கின்றன. சுமார் 20 நாட்களுக்கு ஆரஞ்சு பழத்தோடை பயன்படுத்தி வந்தாலே நெஞ்செரிச்சலுக்கெல்லாம் குட் பை சொல்லிடலாங்க. செரிமான கோளாறுகள். அடுத்தது உணவுக்கு தேவையான நார்ச்சத்துகளில் வந்து பலவற்றை ஆரஞ்சு பழத்தோள்கள் கொண்டிருக்கின்றன. 100 கிராம் ஆரஞ்சு பழத்தோல்ல வந்து 10.6 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்கிறது. நார்ச்சத்துன்றது ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா இங்கிலீஷ்ல, அதுதான். எரிச்சலூட்டும் வயிற்று நோயை குணப்படுத்தும் செய்கிறது. மலச்சிக்கல் மற்றும் வயிறு உபசம் போன்றிலிருந்து நிவாரணம் பெறவும் ஆரஞ்சு பழத்தோல் பெரிதும் உதவுதுங்க. ஆரஞ்சு பழத்தோலை கொண்டு தயார் செய்யும் தேநீருக்கு நமது செரிமான உறுப்புகளை உறுதிப்படுத்தும் குணமும் உண்டுங்க. அப்புறம் சுவாசம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தோல் அபரிமிதமாக குவிந்து கிடக்கும் வைட்டமின் சி, இதுல வைட்டமின் சி நிறைஞ்சு கிடக்குதுங்க. ஒரு மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதா வைட்டமின் சி. அஜீர்ணம் ஆகாம இருக்குதுங்களா, ஆரஞ்சு பழத்தோல சாப்பிடுங்க ஏதாவது சமையல் பண்ணி. இப்ப நம்ம ஆரஞ்சு பழம் தோல்ல பச்சடி எப்படி பண்ணலாம்ன்றது பாக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஆரஞ்சு பழத்தோல் இருக்கு இல்லைங்களா, அதை நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் தாங்க இது. அதை நான் பெருங்காய பொடி, கடுகு, ரெண்டு கறிவேப்பிலை, ஒரு வர மிளகாய் போட்டுக்கேன், ஒரு பச்சை மிளகாங்க. அப்ப கடுகு, பெருங்காயம், ஒரு சிவப்பு மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை இது போட்டுட்டு இந்த தோலை வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம புளி வந்து நீர் கரைசலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணுங்க. சாம்பார் பொடிங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இது ஹாஃப் சுண்டனதுக்கு அப்புறம் வெல்லம் போட்டுக்கலாங்க. ஸ்வீட்டுக்கு தேவையான மாதிரி போட்டுட்டு நல்லா சுண்ட வச்சு அது தயிர் சாதத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க திருப்பியும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. இப்ப நான் நல்லா ஹாஃப் குக் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் வெல்லம் போட்டுட்டேன். உப்பு காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணிக்கலாங்க. இதுலயும் இதுல வந்து வெங்காயம் வதக்கிட்டு அப்புறமா ஆரஞ்சு தோல் போட்டு இதே இன்கிரீடியன்ஸ் போட்டும் செய்யலாங்க. இன்னைக்கு அமாவாசை, அதனால வெங்காயம் சேர்க்கலைங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும், எங்க அம்மா ரொம்ப டேஸ்டா பண்ணுவாங்க. இனிமேல் ஆரஞ்சு பழம் வாங்கினீங்கன்னா தோலை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுல இவ்வளவு சத்து இருக்குது இல்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாம நம்ம சாப்பிடலாங்க, உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கலாங்க. இத வீட்டுல எல்லாரும் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளவுதாங்க, பச்சடி ரெடி. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வீட்டுல எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது போல டிஃபரெண்டான ரெசிபிஸோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார். நன்றி, வணக்கம்.